மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. டிஎன்பிஎஸ்சி முதல் தொகுதி தேர்வில் கூடுதல் மதிப்பெண் வழங்க பேரம் நடைபெறுவதாக மருத்துவர் ராமதாஸ் புகார். 18 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவித்தால் மேல்முறையீடு செய்யும் முடிவை விலக்கிக் கொள்வதாக டிடிவி தினகரன் அறைகூவல். டெங்கு கொசுக்கள் உற்பத்தியை தடுக்க திருவள்ளூரை அடுத்த காக்களூர் தொழிற்பேட்டையில் வட்டாட்சியர் ஆய்வு. நிலுவை ஊதியத்தை வழங்கக்கோரி புதுச்சேரியில் மூன்றாவது நாளாக போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்தம். சென்னை திருவொற்றியூரில் கழிவு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் கரும்புகை சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற இரண்டு இளைஞர்கள் கைது. மேட்டூர் அனல் மின் நிலையத்தின் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட பழுதால் 600 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தம். ஈரோட்டில் வீட்டின் பூட்டை உடைத்து 50 பவுன் நகைகள் கொள்ளை, காவல்துறையினர் விசாரணை. முல்லை பெரியாறு அணையில் இருந்து தமிழகத்திற்கு 2010 கன அடி நீர் வெளியேற்றம். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3வது ஒருநாள் மட்டைப்பந்து போட்டி புனேவில் இன்று தொடக்கம். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.